ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மானம். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை, பேட்ரி ஒயரை வந்து நம்ம எப்படி கழட்டி வைக்கிறது, எப்படி ரிமூவ் பண்ணி வைக்கிறதுன்னு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பேட்ரி ஒயரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மைனஸை ஃபஸ்ட்டு, மைனஸ் இந்த மைனஸ் பக்கத்தில் இருக்குது, இது மைனஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஷாக்லாம் எதுவும் அடிக்காது. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பிளாக் ஒயரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதேமாரி 10x11 ஸ்பேனர் எடுத்துங்க. அது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம், எலக்ட்ரிஷியனோ இல்லை மெக்கானிக்கோ தேவையில்லை, நீங்களே பண்ணலாம். ஓகேவா, இது வந்து டைட் பண்ண வேண்டியதான். அந்த ஒயர் நல்லா டைட், இப்போ நல்லா தட்டிட்டு நல்லா கரெக்டாக பொசிஷனில் வச்சு, நல்லா வச்சு கரெக்டாக டைட் பண்ண வேண்டியதான். இது நல்லா பொசிஷிங்காக வச்சுங்க, ரொம்ப ஓவர் டைட் பண்ண வேணாம், நார்மல் டைட் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ப்ளஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதை வந்து இதுமாரி கட்டிங் போட இருந்ததுன்னா நல்லா தட்டிக்கலாம். இதுமாரி நல்லா மட்டமாக தட்டிக்கணும். நல்லா பார்க்குறீங்களா, அப்புறம் நான் எப்படி தட்டுறேன்னு பார்த்துங்க. இந்தமாதிரி தட்டிக்கிட்டு டைட் பண்ண வேண்டியதான். இதில் ஷாக் அடிக்கிறதோ இல்லை எதுவும் அடிக்கிறதோ எதுவுமே இருக்காது, நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். ஷாக்லாம் எதுவும் அடிக்காது. இப்போ நம்ம டைட் பண்ணோம், இப்போ நம்ம வந்து டைட் பண்ணுறோம் அதை. அதேமாரி இந்த 10x11 ஸ்பேனர் வச்சு தான் நம்ம டைட் பண்ணோம். நல்லா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த இது வந்து மோல்டு கரெக்டாக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக வந்து இந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, எட்ஜில் வச்சுலாம் டைட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சு தான் டைட் பண்ணணும். இது நல்லா ரொம்ப ஓவர் டைட் பண்ணக்கூடாது, நார்மலாக அதுவே தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மல் டைட் தெரியும், ரொம்ப ஓவராலாம் நீங்கள் உங்கள் வலுவுக்கு வந்து நீங்கள் டைட் பண்ணக்கூடாது, லைட்டாக. அப்போ டைட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இது வந்து ப்ளஸ்ஸும் நம்ம டைட் பண்ணியாச்சு, ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸும் நம்ம டைட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, அவ்வளோதான். இது அவ்வளோதான், 2 மினிட்ஸ் வேலை தான் இது. இது அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணி இந்த மூடி வச்சிடுவோம். மூடி வச்சுட்டு இப்போ போய் நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க அப்படியே வா. இப்போ பாருங்க, நம்ம எல்லா காரோட கீ போடுறேன், எல்லாமே ஆன் ஆயிடுச்சு பாருங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான். நம்ம எப்போ நிப்பாட்டினாலும், ரொம்ப நாள் நிப்பாட்ட போகிறோம்னா, நம்ம பேட்டரியோட அந்த ரெண்டு ஒரு ஒயரையும் ப்ளஸ் அண்ட் மைனஸையும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த பேட்டரி வந்து ட்ரை ஆகாது. திரும்பி நம்ம எப்போ தேவைப்படுதோ, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் நம்ம ஏன்னா நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி ஒயருக்கு, நம்ம பேட்டரி கடைக்கு எட்டுன்னு போயிட்டு திரும்பி சார்ஜ் பண்ணி திரும்பி நம்ம எட்டுன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு அதை நம்ம ரிமூவ் பண்ணாமல் பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா திரும்பி பேட்டரி டவுன் ஆகிடும். டவுன் ஆகிட்டு திரும்பி நம்ம பேட்டரி கேர்லேருந்து ஆள் கூட்டு வந்து அதை பேட்டரி ரிமூவ் பண்ணி எட்டு போயிட்டு சார்ஜ் பண்ணி தான் நம்ம எட்டு வந்து. இது சிம்பிளான விஷயம், வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெறியும் அந்த 10x11 ஸ்பேனர் இருந்தால் போதும், ஷாக் கீக்கு எதுவும் அடிக்காது. அந்த ரெண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸை ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.